தமிழக பாரதிய ஜனதா கட்சி தலைவராக அண்ணாமலை நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். இவர் இந்திய ஆட்சிப் பணித்துறையில் காவல்துறையில் கடமையாற்றியிருந்தவர். கட்சி பணியாற்ற வேண்டும் என்ற விருப்பத்தில் அதிலிருந்து விருப்ப ஓய்வு பெற்று வெளியே வந்து பாரதிய ஜனதாவில் இணைந்தார். தமிழக தற்போது கடந்து முடிந்த தேர்தலில் அவர் நின்றார். ஆனால் வெல்ல முடியவில்லை. தற்பொழுது தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் தலைவராக இருந்த எல் முருகன் மத்திய இணையமைச்சராக பொறுப்பேற்ற பின் அந்த இடத்திற்கு யார் வருவார்கள் என்ற கேள்வி எழுந்தது. அது கட்சி தலைமைதான் முடிவு செய்யும் என்று எல் முருகன் கூறியதை சற்று முன்னர்தான் நாம் செய்திகளில் பார்த்தோம். தற்பொழுது கட்சியின் முடிவின்படி அண்ணாமலை தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளார். பாரதிய ஜனதாவின் தேசிய பொதுச் செயலாளர் அருண்சிங் அதற்கான உத்தரவை பிறப்பித்திருக்கிறார். தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் தலைவராக அண்ணாமலை நியமனம் செய்யப்பட்டுள்ளார். அக்கட்சியின் பொதுச் செயலாளர் இதை அறிவிப்பாக வெளியிட்டிருக்கிறார். தமிழக பாரதிய ஜனதா தலைவராக இருந்த எல் முருகன் மத்திய இணையமைச்சராக பொறுப்பேற்றிருக்கும் நிலையில் புதிய தலைவராக அண்ணாமலை பொறுப்பேற்றிருக்கிறார். உடனடியாக இந்த நியமனம் அமலுக்கு வருகிறது என பாரதிய ஜனதா கட்சியின் மேலிடத்திலிருந்து ஜே பி நட்டா கூறியிருக்கிறார். செய்தியாளர் விக்னேஷ் முத்து கூடுதல் விவரத்தை தாருங்கள். வெங்கட பிரசாத் குறிப்பாக அனைவராலும் எதிர்பார்க்கப்பட்ட ஒரு இளம் தலைவரை தற்பொழுது தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் தலைவராக அகில இந்திய பாரதிய ஜனதா கட்சியின் தலைமை தற்பொழுது நியமித்து அதிகாரப்பூர்வ உத்தரவை என்பது தற்பொழுது வெளியாகியிருக்கிறது. குறிப்பாக தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் தற்போதைய தலைவராக செயல்பட்டு வரும் எல் முருகன் மத்திய இணையமைச்சராக இன்று காலை பதவியேற்றுக் கொண்டார். இந்த நிலையில்தான் தற்பொழுது பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய தலைமை தமிழகத்திற்கு புதிய பாஜக தலைவராக யாரை நியமிக்க வேண்டும் என்பது தொடர்பாக இன்றைய தினம் விரிவாக ஒரு ஆலோசனையில் ஈடுபட்டது. குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய தலைவர் ஜே பி நட்டா, மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா உள்ளிட்டோர் ஆலோசனை நடத்தி தற்பொழுது அதன் இறுதி முடிவாகத்தான் தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் தலைவராக அண்ணாமலை ஐபிஎஸ் முன்னாள் அதிகாரி அண்ணாமலை அவர்களை நியமித்து உத்தரவை பிறப்பித்திருக்கிறார்கள். இவர் ஏற்கனவே நடந்து முடிந்த இந்த சட்டப்பேரவை தேர்தலில் தோல்வியை தழுவியிருந்தாலும் தமிழக பாஜகவின் வளர்ச்சியை மற்றும் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய தலைமை தற்பொழுது தெரிவித்திருக்கிறது. நீங்கள் கூறியதிலிருந்தே கேட்கிறேன், அனுபவம் பெற்ற கட்சியில் நீண்ட காலம் உறுப்பினராக இருந்த ஒருவரை காட்டிலும் இளம் தலைவர்தான் தேவை என்ற முடிவுக்கு பாரதிய ஜனதா ஏன் வந்தது என்பதற்கான தகவல்கள் கசிந்தனவா? குறிப்பாக இந்த நடந்து முடிந்த இந்த சட்டப்பேரவை தேர்தலை பொறுத்தமட்டில் தமிழகத்தை பொறுத்தமட்டும் 4 உறுப்பினர்கள் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார்கள். இதற்கு ஒரு பரிசாகத்தான் தற்பொழுது மத்திய இணையமைச்சர் பொறுப்பு என்பது எல் முருகன் அவர்களுக்கு வழங்கப்பட்டு இருக்கிறது. இதனால் அடுத்த கட்சியை மீண்டும் தமிழகத்தில் மீண்டும் வலுவடைய செய்வதற்கு யாரை நியமிப்பது என்று தொடராக கடந்த 2 நாட்களாக டெல்லியில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியின் தலைமை அலுவலகத்தில் விரிவாக ஒரு ஆலோசனை என்பது நடத்தப்பட்டது. இந்த பொறுப்பிற்கு புதிதாக யாரை நியமிக்கலாம்? குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சியின் மூத்த தலைவர்கள் அனைவருமே பெரும்பாலமாக டெல்லியில் கடந்த 1 வாரமாக முகாமிட்டிருந்தனர். இப்படிப்பட்ட சூழ்நிலைதான் நான் தற்பொழுது ஒரு இளைஞர்களுக்கு வாய்ப்பளிக்க வேண்டும். குறிப்பாக திமுக அதிமுக தற்பொழுது வலுவாக இருந்தாலும் 3வது கட்சியாக நாம் வளர்ந்து வருகிறோம். இப்படிப்பட்ட சூழலில் தமிழகத்திற்கு நன்றாக ஒரு அறியப்பட்ட ஒரு சீனியர் லீடரை நாம் நியமிக்காமல் புது இளம் தலைவரை நியமிக்க வேண்டும் என்றுதான் தற்பொழுது அண்ணாமலை அவர்களை நியமித்ததாக பாஜக தலைமை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. வெங்கடபிரசாத் விக்னேஷ் முத்து, நேற்று பொறுப்பேற்றுக் கொண்ட பல்வேறு அமைச்சர்களில் பல இணையமைச்சர்களில் பல மாநிலங்களிலும் அவர்கள் அந்த மாநில பாரதிய ஜனதாவின் துணைத் தலைவர்களாக தலைவர்களாக இருந்ததையும் பார்க்க முடிந்தது. இதே விதிமுறையை பாரதிய ஜனதா அகில இந்திய அளவில் அனைத்து மாநிலங்களுக்கும் பின்பற்றப் போகிறதா, தமிழகத்திற்கு மட்டுமா? பாரதிய ஜனதா கட்சியின் தலைமையை பொறுத்தமட்டில் ஒருவருக்கு ஒரு பதவி, இதுதான் முழுமையாக கடைபிடிக்க வேண்டப்பட்டு வருகிறது. அதே போன்று 60 வயதை கடந்தவர்கள் முதல்வராக கூடாது என்ற ஒரு பல்வேறு விதிமுறைகளை முதலிலிருந்தே பெரும்பான்மையாக கடைபிடித்து வருகிறது. ஒரு சில இடத்தில் மட்டும்தான் அதற்கு விதிவிலக்கு என்பது அமலுக்கு வருகிறது. அதன் அடிப்படையில் தான் இன்று காலை டெல்லியில் செய்தியாளர்களை சந்திக்கும் பொழுது கூட எல் முருகன் தன்னுடைய பதவியை இன்று அல்லது நாளை ராஜினாமா செய்யப்படும் என்று தெரிவித்திருந்தார். குறிப்பாக பாஜக தலைமை இந்த விவகாரத்தில் முடிவு எடுக்கும் என்ற அறிவிப்பை வெளியிட்டிருந்தார். அதன் அடிப்படையில் தான் தற்பொழுது விரைவாகவே அவர் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்ய முடிவெடுத்திருக்கிறார். அதன் அடிப்படையில் புதிய தலைவர் என்பது நியமனம் செய்யப்பட்டு இருக்கிறது. குறிப்பாக தமிழிசை சவுந்தரராஜன் கவர்னராக நியமிக்கப்பட்ட பொழுது கிட்டத்தட்ட 6 மாதங்கள் முதல் 8 மாதங்கள் வரை தமிழகத்திற்கு பாஜக தலைவர் பதவி என்பது நிரப்பப்படாமலே இருந்தது. ஆனால் இந்த சூழ்நிலையில் நாம்
தற்போதைய சூழ்நிலையில் உடனடியாக தலைவரை நாம் நியமிக்க வேண்டும் என்ற ஒரு முடிவை அகில இந்திய பாஜக எடுத்துதான் இன்றைய தினமே இந்த உத்தரவு என்பது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. வெங்கட பிரசாத் இணைப்பில் இருங்கள். விக்னேஷ் முத்து, செய்தியாளர் சுபாஷ் பிரபுவும் இணைந்திருக்கிறார். சுபாஷ் பிரபு, அண்ணாமலை அவர்களின் பின்னணியை முழுவதுமாக சொல்லுங்கள். அண்ணாமலை மிகுந்த எதிர்பார்ப்பு மத்தியில் நாம் இன்றைய காலையிலேயே செய்தியை பதிவு செய்திருந்தோம். ஒன்று அண்ணாமலை அல்லது நயினார் நாகேந்திரன் இந்த பதவி. சுபாஷ் பிரபு, ஒரே ஒரு நொடி பொறுத்திருங்கள். சட்டமன்ற உறுப்பினர், பாரதிய ஜனதாவின் சட்டமன்ற குழு தலைவர் நயினார் நாகேந்திரன் இணைப்பில் வந்திருக்கிறார். வணக்கம் திரு நயினார் நாகேந்திரன். வணக்கம். வணக்கங்க. நேற்றிலிருந்தே உங்களுக்கு வாழ்த்து சொல்வதற்கான வேலை வந்து கொண்டே இருக்கிறது. இன்று பாரதிய ஜனதா கட்சியின் தமிழக தலைவராக அண்ணாமலை நியமிக்கப்பட்டிருக்கிறார். உங்கள் கருத்து என்ன? அண்ணாமலைக்கு எனது மனமார்ந்த பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். பல்வேறு ஊகங்கள் இருந்தனவே, உங்களுக்கு கூட தரப்படலாம் என்று கூட. எனக்கு தந்திருந்தாலும் சந்தோஷம் தான். ஆனா அன்னைக்கு அவர் கொடுத்திருக்கனால தலைமை அறிவிச்சதை கேட்டு என்னுடைய வாழ்த்துக்களை அவருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய முழு ஒத்துழைப்பை நான் அவர்களுக்கு கொடுப்பேன். நீங்கள் கட்சியில் அரசியலில் மிகுந்த அனுபவம் பெற்றவர். ஆனால் பாரதிய ஜனதா ஒரு இளம் தலைவர் என்ற முறையில் தேர்ந்தெடுத்திருப்பதாக செய்தியாளர் சொல்கிறாரே, இது குறித்து உங்கள் கருத்து என்ன? எப்படிங்க? கட்சியில ஒரு இளம் தலைவர் இருக்க வேண்டும் என்று நினைப்பதாக செய்தியாளர் தகவலை சொன்னார். நீங்கள் ஒரு மூத்த அனுபவம் வாய்ந்த அரசியல்வாதி, இதை எப்படி பாக்குறீங்க? கட்சி தலைமை என்ன முடிவு எடுக்கிறதோ அதை நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டியதானே. இப்ப அண்ணாமலை வந்தவுடன் செய்து தர வேண்டிய பணிகள்னு ஒரு சட்டமன்ற உறுப்பினராக நீங்க எதெல்லாம் எதிர்பார்க்கறீங்க? அது அவர் வந்து சட்டமன்ற உறுப்பினர் வேலையை பார்க்க முடியாது, அவர் கட்சி வேலையை தான் பார்க்க முடியும். உங்க கேள்வியே தப்பு. இல்ல, நீங்க சட்டமன்ற உறுப்பினர், கட்சியை இன்னும் வளர்க்க வேண்டிய ஒரு பொறுப்பு உங்களுக்கும் இருக்கு, அவருக்கும் இருக்கு. தலைவர் என்ற முறையில் இன்னும் என்னவெல்லாம் செய்தால் நன்றாக இருக்கும் நீங்க கருதுறீங்க? அவர் செய்ய வேண்டிய விஷயங்களா? ஒரு தலைவர்னு வச்சுக்கோங்களேன், அவர் வந்து கட்சியில் உள்ள விஷயங்களை தான் பார்க்க முடியும். கட்சியில் வந்து எல்லாரையும் அரவணைச்சு போய், கட்சியிலிருந்து இருக்கிற எல்லாரையும் அரவணைத்து, மூத்தவர்களையும் இளைவர்களையும் அரவணைத்து கட்சியை பலப்படுத்த வேண்டியது அவருடைய பொறுப்பும் கடமை. வாழ்த்து தெரிவிப்பதே முதன்மையாக நீங்க கருதுறீங்க, ஒத்துழைக்க விரும்புவதாகவும் சொல்லியிருக்கிறீங்க. போதுமான தகவல்கள் கிடைக்க பெற்றோம். இணைப்பிற்கு வந்தமைக்கு நன்றி திரு நயினார் நாகேந்திரன்.